அனைவருக்கும் வணக்கம். அண்ட சரச்சங்கம் அதிபதியாக விளங்கக்கூடிய எல்லாமல்ல முருகப்பெருமானின் ஒப்பற்ற கருணையினால் இன்று திருவருள் கூடியுள்ளது. மகிழ்வி டிவி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் வரும் புத்தாண்டு 2024 ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை தற்போது பார்க்கலாம். மேசராசி அன்பர்களுக்கு தற்சமயம் மேசராசியிலே ஜென்ம குருவாக குரு பகவான் செயல்படுவதால் இப்பொழுது மிக நல்ல நிலை நடக்கும். கோச்சார சனி பகவான் தங்களது ராசிக்கு 11 லாபத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக மிகப்பெரிய நன்மை நடைபெறும். வருகின்ற ஜூலை மாதத்திற்கு அப்புறம் தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் காண வாய்ப்பு உள்ளது. ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த 2024 ஆண்டு மிக அற்புதமான ஒரு ஆண்டாக ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் ராசிநாதன் தங்களது ராசிக்கு 7 கேந்திர பலம் பெற்று இருப்பதால் கல்யாணங்கள் கைகூடி வரும். தொழில் ஸ்தானமான சனி பகவான் ராசிக்கு 10 ஆட்சி பெறுவதால் நீங்கள் விரும்பும் தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அன்பர்கள் தங்களது ஜாதகத்தில் முதலாளி ஆகக்கூடிய யோகம் இருக்கிறதா என்பதை மட்டும் பார்த்து கொண்டு தற்சமயம் தொழில் ஆரம்பித்தால் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். கல்யாணமாகாத கல்யாணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு தற்பொழுது ராசிநாதன் லக்ன ராசியவே பார்ப்பதால் திருமணம் விரைவில் கூடி வரும். மிதுன ராசி நேயர்களுக்கு 2024 புத்தாண்டு மிக நல்ல ஆண்டாக அமையும். தங்களது ராசிநாதன் ராசிக்கு 6 மறைந்தாலும் வக்கரமாக இருப்பதால் பலமாகவே உள்ளதால் இந்த புத்தாண்டு மிகவும் நன்மை பயக்கும். கோச்சார சனி பகவான் தங்களது ராசிக்கு 9 பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் தொழில் ரீதியாக நன்மைகள் நடைபெறும். திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு 7 இடத்தில் செவ்வாயிருந்து பார்வை செய்வதால் திருமணங்கள் கைகூடி வரும். தற்சமயம் மிகப்பெரிய யோகமான சூழ்நிலை நிலவுவதால் ராசிக்கு 11 குரு பகவான் இருப்பதால் தன லாபங்கள் அனைத்தும் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு 2024 புத்தாண்டு மிகப்பெரிய நன்மையான நாளாக இருக்கும். கடகராசிக்கு தற்சமயம் அஷ்டம சனி ஆரம்பிப்பதால் உடல் ரீதியாக தொல்லைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே கடகராசி அன்பர்கள் பிள்ளையார் கோவில் ஆலயங்கள் சென்று தினசரி பிள்ளையார் வழிபாடு செய்து வந்தால் இந்த அஷ்டம சனியின் பாதிப்பிலிருந்து தற்காத்து கொள்ளலாம். ராசிக்கு 10 குரு இருப்பதால் தொழில் ரீதியாக சுணக்கங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உடல் ரீதியையும் மிக கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சிம்மராசி அன்பர்களுக்கு 2024 ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும். ஏனென்றால் ராசிக்கு 9 குரு இருப்பதால் குரு 9 வருவனுக்கு மிகப்பெரிய யோகங்களை குரு பகவான் வழங்குவார். கோச்சார சனி 7 கண்டக சனியாக இருப்பதால் கணவன் மனைவி உறவில் சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. இதை தவிர்த்து கொள்வதற்காக கணவன் மனைவியாக தம்பதி சமேதராக பெருமாள் வழிபாடை ரெகுலராக செய்து வந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு மிகப்பெரிய நன்மை பயக்கும். கன்னிராசியில் கேது பகவான் உள்ளதால் சந்திரன் மீது கேது பகவான் அமைவதால் தாய்க்கும் ஜாதகருக்குமான உறவு நிலையில் சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. கோச்சார சனி 6 வருவதால் சனி 6 மறைவதால் மிகப்பெரிய யோகம். காதல் 6 இடத்தில் கடையராம் தீக்கோள் தீயக்கோ நிற்க ஒரு பொல்லாருக்கு பொல்லார் நினைத்து ஏதலர் தங்கற்கெல்லாம் இடியன வழியனாகி புதல் தவறும் குழந்திட பொருந்தி வாழ்வன். 6 சனி வந்து ஆட்சியாகியிருப்பது மிகப்பெரிய யோகம். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கோச்சார குரு 8 மறைவதால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கேது பகவான் தங்களது ராசியிலே உட்கார்ந்து இருப்பதால் சந்திரன் மீது கேது இருப்பது தங்களுடைய மனநிலையில் ஒரு சில வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதை தவிர்ப்பதற்காக அனைவரும் சிவன் கோயிலில் சென்று பார்வதி வழிபாடு செய்வதால் தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு யோகமான ஆண்டாக இருக்கும். ஏனென்றால் ராசிக்கு 5 சனி இருக்கிறார். 5 சனியும் 7 குருவும் அமைவதால் 7 குரு பார்வை ராசிக்கு வருவதால் உடல் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். தொழில் ரீதியாகவும் சனி 5 இருப்பதால் நீங்கள் நினைத்த தொழில் சிறப்பாக செயல்படும்.
புதிதாக தொழில் தொடங்குகின்ற அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொழில் பணத்தை இன்வெஸ்ட் செய்யும் பொழுது உங்கள் ஜாதக ரீதியாக எந்த தொழில் இன்வெஸ்ட் செய்யலாம் என பார்த்து முதலீடு செய்வது நல்லது. மற்றபடி தொழில் நன்றாகவே இருக்கும். ராசிநாதன் ரெண்டில் தனஸ்தானத்தில் அமைவதால் பணப்புழக்கங்கள் மிக நன்றாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு மிகப்பெரிய யோகமான ஆண்டாக இருக்கும். ஏனென்றால் தங்களது ராசிநாதனாகிய செவ்வாய் ராசிக்கு இரண்டில் அமர்ந்திருப்பதாலும் ராசியை சனி பத்தாம் பார்வையாக சனி தனது ராசியை பார்ப்பதால் தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கோச்சார குரு பகவான் ரெண்டு கதிபதி ஆறில் போய் மறைந்திருப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு சில சுணக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதிலிருந்து மீண்டு வருவதற்கு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய நன்மையை பயக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகிற 2024 புத்தாண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமையப்போகிறது. ராசிக்கு நான்கு ராகு உட்கார்ந்திருப்பதால் வீடு மனை வண்டி வாகனம் அனைத்து வசதிகளும் மிகப்பெரிய யோகத்தில் இருக்கும். கோச்சார சனி மூன்றில் மறைவதால் மிகப்பெரிய தொழில் ரீதியாக யோகம் நடைபெறும். ராசிநாதனாகிய குரு ராசிக்கு ஐந்தில் அமர்ந்து லக்னத்தை பார்ப்பதால் திருமண காலங்கள் தற்சமயம் கைகூடி வரும். வருகின்ற குருபெயர்ச்சிக்கு முன்பாகவே அனைவருக்கும் திருமணம் நடைபெற வாய்ப்புள்ளது. எனவே திருமண காலத்தில் இருக்கும் இளைஞர்களும் பெண்களும் விரைவாக திருமணம் செய்து கொள்வது நல்லது. மற்றபடி 2024 ஆண்டு மிகப்பெரிய யோக பலன்களை தனுசு ராசிக்கு வழங்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு 2024 ஆண்டு மிகப்பெரிய யோகமாக இருக்கும். இந்த 2024 ஆண்டு யாருக்கு யோகம் என்றால் மகர ராசிக்காரர்களுக்கு தான் யோகம். ஏனென்றால் ராசி அதிபதியான சனி இரண்டாம் இடத்தில் ஆட்சியாவதால் தனக்காரகன் தனஸ்தானத்தை ஆட்சியாவதால் மிகப்பெரிய யோகத்தை பொருளாதார ரீதியாக மகராசி அன்பர்கள் அனைவரும் அனுபவிக்கலாம். தங்களுக்கு வர வேண்டிய கடன் இருந்தால் உடனடியாக வந்துவிடும். இந்த சனி வருகிற ஜூலை மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய யோகத்தில் இருக்கும். தொழில் ரீதியாக தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நடைபெறும். தனவரவு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஆகியவற்றை இன்வெஸ்ட் பண்ண நினைக்கும் அன்பர்கள் தங்களது ஜாதக ரீதியாக எந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என பார்த்து அதில் முதலீடு செய்யும். ஆனால் மகராசி அன்பர்களுக்கு இந்த 2024 மிகப்பெரிய தன லாபங்களை செய்யக்கூடிய ஆண்டாக அமையும். மீனராசி அன்பர்களே, 2024 ஆண்டு புத்தாண்டு மிகப்பெரிய யோகமாக இருக்கும். ஏனென்றால் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் தன விஷயங்கள் மிகப்பெரிய யோகமாக இருக்கும். ராசிக்கு 12 சனி பகவான் மறைந்து ஆட்சியாவதால் 12 ஆட்சியாவது மிகப்பெரிய யோகம். எண்ணிய லக்கணத்துக்கு ஈராறு குடையகோள் நன்னி ஆட்சி உச்ச நட்புடன் இருக்க ஓரை பண்ணிய பதிக்கில் 12 பழத்தோன் சேர மண்ணில் வீரனாக்கி மன்னருக்கும் சரியானவன். 12 சனி இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வரும். தொழில் ரீதியாகவும் சனியினுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அடையும். திருமணத்திற்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கு குரு ராசிநாதன் இரண்டில் இருப்பதால் அடுத்த குரு பெயர்ச்சி 3 வந்ததுக்கப்புறம் ஒரு சில நல்ல செய்தி வரும். குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கு மருத்துவ ரீதியாக சென்றால் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நடைபெறும். லக்கணத்தில் ராகு இருப்பது மிகப்பெரிய யோகம். ராகும் சந்திரனும் லக்கணத்திலே சேர்ந்து இருப்பதால் மனதளவில் ஒரு சில கலக்கங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு அனைவரும் முருகப்பெருமானின் வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம். முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு இரண்டும் உங்களது மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வாக அமையும். நன்றி. இதுவரை 2024 புத்தாண்டு ராசி பலன் பார்த்த அனைத்து நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.